ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு விஎஃப்எம் அன்பாக்சிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு இதுக்கு போன முன்னாடி வந்து வீடியோவில் வந்து பேன் அண்ட் ஜூமிங் இன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பேன் அண்ட் ஜூம் த்ரூ டெக்ஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம உங்கள் வீடியோ எது அது ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாக. ஸோ இப்போ நான் சாம்பிள் கலரில் பிளாக் கலர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், என் சேனலுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம நார்மலாக இருக்கிற கஸ்டமர் நார்மல் சும்மா டிஃபால்ட்டாக இருக்கிற இது எடுத்து டைட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம லேயர் த்ரீயில் வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு வந்து லேயர் த்ரீயில் வச்சு அதையும் அது பிளாக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்து அது வரைக்கும் வச்சுட்டோம். ஸோ வெஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை அதை மாற்றிக்கலாம் என்ன வேணுமோ. இப்போ நான் எக்ஸாம்பிள் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு விஎஃப்எம்னு அடிச்சுக்கலாம். விஎஃப்எம் ஓகே, இப்போ அடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா, ஸ்டைல் கொஞ்சம் பெருசாக்குங்க இல்லை சின்னது பண்ணலாம். நான் இப்போ 100 வச்சுக்கிறேன், இது கரெக்டாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். டெக்ஸ்டோட ஃபாண்ட்டை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றலாம். எஸ், இது கொஞ்சம் போல்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணுவாட்டி இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணவாட்டி இந்த பிளாக் கலரில் பண்ணவாட்டி அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அது 1 எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ இப்போ அது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நான் ரெண்டாவதாக எடுத்து வச்சுருந்த ஃபைலை கீழே வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுமா விஎஃப்எம்னு, ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து லேயர் 2 வைக்கிறேன். உங்களுக்கு எந்த இது தான் வேணும்ல, சன்ரைஸ் தான் வேணும்ல, நிறைய வீடியோஸ் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம், நான் இது வச்சுக்கிறேன். ஸோ இது குறிப்பிட்ட வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், இந்த பிளாக் கலர் 2 வரைக்கும். ஓகே, இதோட கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சு இப்போ கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கம்போஸ்டிங் போய்க்குங்க, டபுள் கிளிக் பண்ணிட்டு கம்போஸ்டிங் போயிட்டு அதில் மல்டிப்ளேன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ அதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இப்படி காட்டும், புரியுதா? இப்போ வந்து நாம் என்ன பண்ணோம்னா, அதுலேருந்து அப்படியே ஜூம் உள்ளே போகணும் மாதிரி, அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும். அந்த சன்ரைஸ் வீடியோக்கிட்ட உங்களுக்கு எந்த வீடியோவோ அந்த வீடியோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணால் அதில் நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து என்ன பண்ணால், ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து க்ராப் அண்ட் ஜூம், ஓகே அதை கிளிக் பண்ணிங்க. அதில் பேன் அண்ட் ஜூம் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதை வந்து சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு சென்டர் எதா எது கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டோ அதில் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்போ ஓகே நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகுது, தெரியுதா? இப்போ நம்மளுக்கு ஜூம் ஆகுது, கரெக்டாக தெரியுது, அப்படியே உள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எனக்கு இதை போகிறது கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப, ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறப்ப வருங்க. இப்போ ஓகே கரெக்டாக இருக்குது, இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே உங்கள் கேஸ், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வேணும். ஸோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் தெரியும். ஸோ கேஸ், ஃபஸ்ட்டில் இருக்கிற வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் அது ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் தேவையில்லாத நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம், அதோட பிளேபேக் இப்போ இப்படி வருதுங்க. ஓ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. ஓ ஸோ லைட்டாக லேக் ஆகிற மாதிரியும் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து அது ப்ராக்ஸி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு செக் பண்ணலாம், நம்ம சேனலில் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கு, மேலே ஐ பட்டன் தந்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது.
ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஸோ அது கடைசியில் முடிகிறப்போ ஒரு மாதிரி டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் நல்லா இல்லை ஸோ அதுக்கு என்ன பண்ணுறான் கீழே இருக்கிற அந்த சன்ரைஸ் வீடியோ கிளிப் வந்துட்டு லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அதை ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருப்பியும் டக்குன்னு ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதே கோதுனாலும் நீங்கள் போயிட்டுக்கலாம் நீங்கள் ப்ராக்ஸி ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணால் கூட போதும் ஓகேங்களா வேறு எதுவும் தேவையில்ல ஓகே கைஸ் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.